இத வாங்கிக்கோ. குலசாமியின் தலைமகள் நீயே, காக்கும் கடவுளின் கருவறை நீயே. ஆயிரம் தாயின் பாசம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமான நாளா இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பார்வதி, யார் கால்ல விழற? அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, வாங்காத. அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தேவையே இல்லை. உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறத என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பரம்பரையில மூத்தவர் இவர் தானே, இவரோட ஆசீர்வாதம். பார்வதி, நம்ம பரம்பரையில இவரை சேர்க்காத. இவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி இவருக்கு இல்ல. பார்வதி, அம்மா, இன்னுமா உங்களுக்கு இவர் மேல கோபம் போல? ஆதி பரமேஸ்வரர் ஐயாவ மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எல்லாரும் கணக்கு போடுற மாதிரி நான் பழைய கதையை நினைச்சுலாம் இவர் மேல கோவப்படல. என்னோட ஆதங்கம் எல்லாம் இவர் இப்போ பண்ணத வச்சுதா. அப்படி என்னம்மா பண்ணாரு? என்னோட கோவத்துக்கு காரணம் வேற, அதை நீங்க யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் இவரும் ஆதி கடவுள் வாரிசுதான். நான் உங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இவர் காலையும் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினாதான் எனக்கும் மரியாதையா இருக்கும். சொல்றத கேளு பார்வதி, நீ இவரோட காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கறத என்னால ஏத்துக்க முடியாது. அன்ப மட்டுமே எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமா கொடுக்கற நீங்க இவ்ளோ கோவத்தை இவர் மேல காட்டுறதுக்கு அப்படி என்னமா இவர் பண்ணாரு? என்ன காரணமா? மா, உன் கோவத்துக்கு என்னமா காரணம் சொல்லுங்கம்மா. காரணம் தானே சொல்றேன். ஆதிக்கடவுர் பரம்பரையில இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் யாரும் செய்ய துணியாத ஒரு வேலைய இந்த ஆதி பரமேஸ்வரன் பண்ணியிருக்காரு. மத்த ஜமீன் எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காகவே
நம்ம முன்னோர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. ஆனா இவர் நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைய பிரிக்க நினைச்சிருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? புரியல? நான் சொல்றது யாருக்கும் புரியல? புரிய வைக்கிறேன். துப்பாக்கி கொண்டு வர போறாங்க, இன்னைக்கு ஒரு டெத்து கன்ஃபார்ம். எடுத்துட்டு வரட்டும்டி, இப்பதானே ஆட்டை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன கேப் கிடைச்சாலும் எப்படி பூந்து விளையாடுறேன் பார். அன்னைக்கு கோவில்ல கோச்சிக்கிட்டு போனவரு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினாரு. என்ன லெட்டர் தெரியுமா? ஆதிக்கடவுர் பரம்பரையில என் சொத்த பங்கு பிரிச்சு குடுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. வக்கீல் நோட்டீஸா? பரம்பரை கௌரவத்தை ஏலம் போட்ட இவரை நான் மன்னிச்சு என் வீட்ல ஒரு சடங்கு நடக்கிற விழாவுக்கு மரியாதையா இவரை அழைக்க வேற செய்யணுமா? அன்னைக்கு அவனுக்குனதான் இன்னைக்கு வெடிக்குது பார். அன்னைக்கு வந்தப்போ என்னன்னு சொன்னாரு? என் மனைவி, எனக்கு பிறந்த குழந்தை, ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னாரு. அதை கேட்டு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது. ஆனா தோ அனுப்பின நோட்டீஸ்ல எனக்கும் என் பொண்ணுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப நான் எதை நம்பணும்? மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்கன்னு நம்பணுமா, இல்ல பொண்ணு உயிரோட இருக்கா அவளுக்கு சொத்து வேணும்னு நம்பணுமா? எது பொய் எது உண்மை? இந்த மாதிரி பல முகமூடிகளை போட்டுட்டு விளையாட்டு விளையாடுற இவருக்கு தான் தெரியும். அபாண்டமா பழி சொல்லாத அகிலாண்டேஸ்வரி, சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்ற எண்ணம் எனக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. கும்புற பரமசிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் உனக்கு அனுப்பவே இல்லை. பரமசிவன் மேலேயே சத்தியம்? உங்களை மாதிரி போலி சாமியார்கள் தான் கடவுளுக்கே கெட்ட பேர் வாங்கி தர்றது. நீங்க அனுப்பலன்னா இது என்ன, யாரோட கையெழுத்து? இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் நான் அனுப்பவே இல்லம்மா. மாமா, அம்மாதான் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க அனுப்பாம எதுக்கு அம்மா அப்படி சொல்ல போறாங்க?
இல்ல ஹிலா, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் நான் அனுப்பவே இல்லை. என்ன நம்பு, நீங்க சாதிக்காதீங்க. அன்னைக்கும் இப்படிதானே பேசுனீங்க? நான் தனியா இருக்கேன், என் மனைவி இறந்துட்டா, எனக்கு பிறந்த குழந்தைய இறந்து போச்சுன்னு இப்படியே இங்கே நின்னுதானே சாதிச்சீங்க? ஆனா இப்ப பொண்ணு இருக்குங்கிறீங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுற நீங்க, நோட்டீஸ் அனுப்பிட்டு நான் அனுப்பவே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது உண்மை இல்லை, நான் நிஜமாவே அனுப்பவே இல்லை. இது சுத்த போய். எது போய்? எது போய்? நீங்க அனுப்பல. சரி, அப்ப யார் அனுப்புனா? எனக்கு தெரியாது, ஆனா நான் அனுப்பல, அதான் உண்மை. இத பாருங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன், நடிக்காதீங்க. மாமா இவ்வளவு சொல்றத பார்த்தா இத இவர் அனுப்பியிருக்க மாட்டாருன்னு தோணுதுமா? ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுது. இத மாமா அனுப்பிச்சிருக்க மாட்டாருமா? அவரோட பொய்யான வார்த்தைகளையும் இந்த நடிப்பையும் நீங்க நம்புறீங்க. இருக்கட்டும், அவர் நோட்டீஸ் அனுப்பலன்னே வச்சுக்கோங்க. அந்த நோட்டீஸ நீ படிச்சு பார்த்தல்ல, அவரோட பொண்ணு இருக்குன்னு போட்டிருக்குல்ல. சரி, அந்த இறந்து போன பொண்ணு இப்ப திடீர்னு நோட்டீஸ்ல உயிரோட இருக்கா. அந்த பொண்ணு எங்க இருக்கா கேளுங்க. இப்படி இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்த முடியாது. என் பொண்ணு உயிரோட இல்லைன்னு, அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க. மாமா, அம்மா தான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க மாமா. யார் மாமா அந்த பொண்ணு? இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, ஓ திடீர்னு ஒரு பொய் மனசுக்கு வரலையோ? என்ன வந்தாலும் உண்மைய மட்டும் பேசிடக்கூடாதுன்னு விடாப்பிடியா இருக்கீங்க. அதுக்காக நான் ஃபீல் பண்ணல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். மிஸ்டர் ஜெகன், வாங்க. முதல்ல என் பொண்ணு பிறந்த குழந்தையா இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வக்கீல் நோட்டீஸ்ல எனக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லி உங்க பொய்யே பொய்யாக்கிட்டீங்க. இப்படி வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசி உங்க வாயில இருந்து உண்மை வராதுன்னு நினைச்சதுனாலதான் நானே உண்மையை கண்டுபிடிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். இப்போ உண்மைய மிஸ்டர் ஜெகன் சொல்வாரு. சொல்லுங்க மேடம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைய ஒண்ணு இவருக்கு தெரிஞ்சவருக்கோ இல்ல நண்பருக்கோ கொடுத்து வளர்த்த சொல்லிருக்கலாம். நாங்க அவரையும் அந்த பெண் குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாள்ல எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவோம் மேடம். கேட்டிங்களா எல்லாரும், திருப்தியாச்சா? இப்படி பல பல பொய்கள் சொல்லி பல பல வேஷங்கள் போட்டிருக்கீங்க.
இதுல அந்த பக்கத்துல இருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டு இந்த பக்கத்துல இருந்து சடங்குல உரிமையை கொண்டாடிக்கிட்டு சேர வந்திருக்கீங்க. மிஸ்டர் ஜெகன், நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். ஒரு வார்த்தை என்கிட்ட உரிமையா அகிலா எனக்கு சொத்துல பங்கு வேணும்னு கேட்டிருந்தா, ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, இது எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைச்சிட்டு கட்டின புடவையோட நான் வெளியில நின்னு இருப்பேன், என் அண்ணனுக்காக, என் குடும்பத்துக்காக. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என் மேல கேஸ் போடுறீங்க, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. நான் இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்தின பரம்பரையோட கௌரவத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. நடக்காத மிஸ்டர் ஆதி பரமேஸ்வரன், நெவர். கேஸ், நடிப்பு, நாடகம், இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு? சொத்துக்கு தானே, சொத்துக்கு தானே. இங்க பாருங்க, பரம்பரை சொத்து முழுசும் இதுல இருக்கு. இந்த குடும்பத்தோட இந்த ஜமீனோட ஒட்டு மொத்த சொத்து, எல்லா பத்திரமும் எல்லாமே இதுல இருக்கு. இத தேடிதானே வந்தீங்க? சொத்து பேப்பர் தானே கேட்டீங்க? இதானே வேணும்? வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனா நான் செத்து இங்க விழுந்தா கூட என் முகத்துல நீங்க முழிக்க கூடாது. அம்மா, என்னம்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யாரும் பேசாதீங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க. சித்தி போறாங்க, எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட்டா தான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எனக்கும் அதே டவுட் தான், வா போய் பார்க்கலாம். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதாப்பா, தப்புன்னு தெரிஞ்சா அவங்க சீறி பாய்வாங்க. ஆனா ஒருத்தர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க மேல அவங்களை விட யாராலையும் பாசம் காட்ட முடியாது. வக்கீல் நோட்டீஸ்க்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சாலே அம்மாவோட கோவம் குறைஞ்சிரும்பா. உண்மை நம்மள காப்பாத்தும்பா, ஆனா கைவிடாது. உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு அம்மாவுக்கு நான் புரிய வைக்கிறேன்.